வணக்கம். நான் ரமேஷ் டெய்லர். இப்போது ஜென்ஸு ஷர்ட்டு, சரிங்களா? ஷர்ட்டு வந்து அளவு சட்டை வச்சு எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல அளவு எடுத்துக்கலாம், சரியா? அளவு சட்டை வந்து மொத்தம் வந்து நான் 6 அளவு ப்ளஸ் பாக்கெட்டு இறக்கம் ப்ளஸ் பாக்கெட் அகலை எவ்வளோன்னு சொல்லி அரைக்கைக்கு, அதாவது ஸ்லாக் ஷர்ட்னு சொல்லுவாங்க, அரைக்கை சட்டை உங்களுக்கு புரியுற மாதிரினா அரைக்கை சட்டை, சரிதானே? இப்போ இதை வச்சு அளவு எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். சரி, எப்படி அளவு எடுக்கலான்னு பார்க்கலாமா? முதல்ல அளவு எடுக்கும் முறை பார்த்துடலாம். இது வந்து நெக்கும்பாங்க, காலர் தெரியும் இல்லையா? காலர் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கீழே அளவு எடுக்க தேவையில்லை, இந்த மேலே இந்த பட்டை இருக்கு இல்லையா, இந்த அளவு மட்டும் முதல்ல எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் நெக்கு அளவு. பாருங்கள், 10 இன்ச் சுருங்கியிருக்கு, 15.5 உங்களுக்கு காலர், சரியா? மொத்தம் நமக்கு எத்தனை அளவு சொன்னால், இது வந்து ஹைட்டு, செஸ்ட்டுனா மார்பு சுற்றளவு தெரியுங்களா, நெஞ்சு சுற்றளவு, நெக்குங்கிறது கழுத்து சுற்றளவு, ஷோல்டர் தெரியும் இல்லையா, ஷோல்டர் வந்து பின்பக்கம் இந்த கை ஜாயின்லேருந்து இந்த கை ஜாயிண்ட் வரைக்கும் ஷோல்டர்னு அர்த்தம். ஷோல்டரில் கை போடாதரா அப்படிம்பாங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க யதார்த்த வார்த்தையில். பாருங்கள், இந்த ஷோல்டர் அளவு. இது வந்து அட்ன சென்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் சென்டர், இங்கே எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்க, இப்போ நெக்கு வந்து 15.5 எடுத்துமா, 15.5. சரியா? இஞ்சி கணக்கு இப்போ நம்ம எடுக்கிறது, சரியா? இப்போது ஷோல்டர் எடுப்போம். இப்போ இதில் என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம். கட்டிங் பண்ணுறப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ விடணுமோ அது வந்து விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ எடுக்கிற அளவு வந்து இருக்கிற அளவு அப்படியே எடுப்போம், சரியா? கட் பண்ணுற அளவு இப்போ எடுக்கிறது இல்லை. 18.5 புரியலனா கமெண்ட்ஸில் கேளுங்க. 18.5. அடுத்தது கை நீளம், எஸ்எல்ங்கிறது கை நீளம், எஸ்எல்ஓங்கிறது கை ஓப்பன், இது பாக்கெட்டு, சரிதானே? கை நீளம் ஃபினிஷிங் தான் எடுக்கிறோம். 10.7 இருக்குது கை நீளம், 10.7 கை ஓப்பன், சரியா? எந்த இடம் தெரியுதுல்ல, கை ஓப்பன் 7. இப்போ லேடிஸ் வந்து தன் கணவருக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் தைச்சி கொடுக்கலாம், பழகிங்க. 7 உனக்கு ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கேன். முதல் வந்து ஹைட் எடுத்துக்கலாம், அடுத்து மார்பு சுற்றளவு. பாருங்கள், இப்போ வந்து அளவு சட்டை இருக்கே, எப்படி மார்பு சுற்றளவு எடுக்கலான்னா அதையும் பார்த்துருவோம். இப்போ ஹைட் எடுத்துக்கலாம், பாருங்கள் இந்த காலர் எட்ஜ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து அளவு எடுக்கலாம். பாருங்கள், லூஸ் விட அதளவுக்கு நல்லா இழுத்துக்குங்க. 26.7 இருக்குது. இது தண்ணியில் வந்து 4 இன்ச் சுருங்கியிருக்கு, இது வெள்ளை செட்டிலையா, காட்டன் பேப்பர் காட்டன்னு சுருங்கியிருக்கு. நம்ம 27 எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, சரியா? 2 பாயிண்ட்டு சேர்த்து எடுத்துக்கலாம். 27. அடுத்தது மார்பு சுற்றளவு, ஜஸ்ட்டு பாருங்கள். இந்த ஒரு சைடு இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் தட்டு மட்டும் இருக்கும், இந்த ஃப்ரண்ட் தட்டு மட்டும் வச்சு அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டபுள் தையெல்லாம் போட்டிருப்பாங்க. ரெடிமேட் ஷர்ட்லாம் எடுக்கும்போது அந்த முதல் தையல் இருக்கு, ரெடிமேட் ஷர்ட்டு அளவு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த முதல் தையல் அந்த ஜாயிண்ட் எடுக்காமல் இந்த முதல் தையல் போட்டிருப்பாங்கள்ல, இந்த ஓப்பன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து தச்ச சட்டை, சரியா? அதனால் நம்ம இருக்கிற அளவு அப்படியே எடுத்துக்கலாம்.
पद अंज पद अच पद मार्ब नम्बर आमसु कनक पड़ेल पर ओपन वो एल वन इवेंगे वो कुछ लूसा पड़ा नम्बर और ओर इंजी कुटें कुछ लूसा पड़ा रेजी आम्स कूटिकल सरिया रेजी कुछ टाइटा पटा ओर इंजी पांग कुछ लूस अटा नम्ब कई ओपन वे नम्बर कई ओपन एल वचर नम्बर वोचिकल रेजी कूटी वो इवर इन कुछ लूसा पड़वा इतने कस्टमर इवर आनाली रे वे नान सरिया वे इवर लूस कैटा अकल तोल तोल को वोवर आना रे सरिया रेद आमस आमस अकल पद कई वो उद तुणी वो उ सर ते अलव मुड़ज वेटम पाकेट अलव पात कुछ अरे शोलडर पॉइंट कालर पक पिछड़ी पर इक पाकेट अगल अंजुले रे पर पाकेट इकम की वो नम्बर मारे अलव ना एल्द मैक्सीम एलेंटी एलमाटे उम्मीद नम्बर चलिटर इत व अंजुले रे सर पाकेट अंजुले रे अगल इ पाकेट मे तक ना कुछ एक्सप्लेन पड़े अलग मुड़ी नंबर वनकम।